நீலமலை தொலைக்காட்சியில் நிகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது 2024 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த உடன் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தல் களத்தில் சுறுசுறுப்பாக வேட்பாளர்களை அறிவித்து இன்றைக்கு தேர்தல் பணிகள் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நீலகிரி மாவட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மாவட்ட மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை கேட்டவுடன் ராசா அவர்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள் என்று அனைவருமே உற்சாகம் அடைந்தார்கள். இதிலும் பொதுமக்கள் இந்த செய்தியை கேட்டு மீண்டும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக ராசா அவர்கள் அறிவித்தவுடன் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேர்தல் பணி வேலைகள் ஆங்காங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய குரல் கிராமங்கள் தோறும் ஒழிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வீடாக சென்று அண்ணா கண்டே உதயசூரியனை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, உதகை, குந்தா, மஞ்சூர், கூடலூர், பந்தலூர் என்று பல்வேறு பகுதிகளிலே தேனீக்களை போல சுறுசுறுப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை போல கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற 21 வார்டு பகுதியிலும் இன்றைக்கு தொண்டரணி, மகளிர் அணி, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று அனைவரும் இன்றைக்கு பணியினை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு அவருடைய சேவை கழகத்திற்காக பணியாற்றுகின்ற பாங்கு உழைப்பு என்று வெகு சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதில் 21 வார்டு பகுதியிலும் அந்த பகுதியிலே இருக்கின்ற கிளை செயலாளர் என்னும் நகரக் கழகத்தினுடைய நிர்வாகிகள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், தொண்டர் அணியைச் சேர்ந்தவர்கள் என்று அனைவரும் ஒன்றுதனன்று செல்லுகின்ற காட்சியை பார்க்க முடிந்தது. இதில் 16வது வார்டு காசிம் வயல் பகுதியிலே அந்த பகுதியினுடைய கிளை செயலாளராக இருக்கின்ற பண்புக்கே பேரெடுத்த பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு பட்டாளமாக சென்றிருக்கிறார். இந்த பட்டாளத்தில் அந்த பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஆபிதா அபுதாகின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதியாக இருக்கின்ற போக்குவரத்து கழகத்தினுடைய மண்டல செயலாளர் இரா நெடுஞ்செலியன் அவர்கள், அவைத்தலைவர் எல்ஐசி செல்வராஜ் அவர்கள், இன்னும் முன்னாள் அவைத்தலைவர் சந்தானம் அவர்கள், மகளிர் அணியை சேர்ந்த புனிதா மற்றும் அவர் தலைமையிலே ஏராளமான மகளிர்கள் என்று பலரும் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். இதில் சேட்டு என்ற டைலர் சேட்டு என்று அழைக்கப்படுகின்ற இவரும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் சுறுசுறுப்பாக இந்த தேர்தல் பணியிலே தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். சூப்பர் சோனிக் ராமையா அவர்கள், அவரோடு இணைந்து மஜீத் அவர்கள் என்று அனைவருமே இதில் திரண்டு சென்று வாக்குகளை கேட்டிருக்கிறார்கள். 16வது வார்டு காசி மயல் அனைத்து பகுதியிலுமே இவர்கள் கடந்த 3 நாட்களாக சுறுசுறுப்பாக தேர்தல் பணியை ஆற்றி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு நீலமலை நெப்போலியனாக இருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர்
இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்களுக்கு வாக்குகளை சேகரித்தார்கள் என்று நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு சேர்த்தவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களும் கவுன்சிலர் ஆபிதா போன்றவர்களெல்லாம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியன் அவர்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினி என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய வேட்பாளராக ஆர் ராசா அவர்களை மீண்டும் அறிவித்திருக்கிறார். இது நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களுக்கு மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்தினுடைய தொகுதி எந்தெந்த பகுதியிலே இருக்கிறதோ அத்தனை மக்களுமே மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு வரவேற்றிருக்கிறார். நல்ல ஒரு மனிதர், இந்த பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான வேலைகளை செய்திருக்கிறார். தன்னுடைய சொந்த காசை மக்களுக்கு அவர் வாரியும் வழங்கியிருக்கிறார். இந்த நல்ல உள்ளம் படைத்த ராசா அவர்கள் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளராக வர வேண்டும் என்றும் அவருடைய செய்த சாதனைகளை துண்டு பிரசமாக இன்றைக்கு ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் அந்தந்த கிளை செயலாளர்கள் கொடுக்கிறார்கள். அதை போல இந்த காசியம் வயல் பகுதியினுடைய 16வது வார்டுடைய பகுதியில் கிளை செயலாளராக இருக்கக்கூடிய தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களும் அவருடைய துணைவியார் அவருடைய குடும்பம் இந்த பகுதியிலே இருக்கின்ற சேட்டு நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர் வர்ணராஜ் அவர்கள் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கின்ற அப்துல் மஜீத் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இவர்களெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு வீடாக சென்று ராசா அவர்களுக்கு அண்ணா கண்ட உதயசூரியன் சின்னத்திலே உங்களது பொன்னான வாக்கினை தந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற ஆ ராசா அவர்களை ஆதரியுங்கள், உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று இவர்கள் எல்லாம் கேட்டு வந்திருக்கிறார்கள். இதையே பார்க்கின்றவர்களும் இந்த காசி மயில் பகுதி மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாமல் குறிப்பாக கூடலூர் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி தான் இருக்கிறது. இது பந்தலூர் கூடலூர் மற்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தம்பி பாலகிருஷ்ணனை போல நானும் நம்முடைய சேட்டும் வரணராஜ் அவர்களும் மஜீத் அவர்களும் மற்றும் பாலகிருஷ்ணனுடைய குடும்பமே வந்திருக்கிறது. மனைவி வந்திருக்கிறார்கள், மகள் மருமகள் அவர்களும் இதில் வந்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக அயராத உழைக்கக்கூடிய இவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யுங்கள், வெற்றி வாகை நமக்கு உதயசூரியனுக்கு உண்டு என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.